5 life insurance mistakes you should avoid in a life. அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸ் ரெண்டு இருக்குது. ஜென்ரல் இன்சூரன்ஸ் கீழே தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் வரும். ஆல்ரெடி அதோட மிஸ்டேக்ஸ் என்ன அவாய்ட் பண்ணணும்னு பார்த்துட்டோம். லைஃப் இன்சூரன்ஸில் இந்த மிஸ்டேக்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது, அதுவும் இந்த காலகட்டத்தில். அது ஏன் அப்படின்னா இந்த 5 ரீசன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்கும் சொல்லலாம், ரீசனும் சொல்லலாம். ட்ரெடிஷ்னல் பாலிசிஸ், அதாவது உங்களுக்கு நீங்கள் 5 லட்சரூபா கட்டினா 10 லட்சரூபா கிடைக்கும். என்னோட கவர் 5 லட்சரூபா. ஸோ எதாவது ஆச்சு, 2வது வருஷம் 3வது வருஷம் இல்லை முதல் வருஷமேனா 5 லேக் வந்து சம்மர் ஷர்ட் கிடச்சிரும். பட் 10 லேக்ஸ் ரிட்டர்ன்ஸாக ஒரு 20 இயர்ஸ் பே பண்ணிங்கன்னா கிடைக்கும். இதுதான் வந்து ட்ரெடிஷ்னல் பாலிசிஸ். இப்போ இதை கொஞ்சம் மாற்றி இயர்லி 1 லேக் பே பண்ணுங்கள், 50,000 பே பண்ணுங்கள், உங்களுக்கு 10th இயர்லேருந்து கிடைக்கும், இல்லை 12th இயர்லேருந்து கிடைக்கும், இல்லை 2nd இயர்லேருந்தே கிடைக்கிற மாதிரி பாலிசிஸ்லாம் வந்துருச்சு. ஸோ இதோட ரிட்டர்ன்ஸ் கம்மி, 6-7%. இன்னொன்று மெச்சூரிட்டி பீரியடு, 20 வருஷம் கழிச்சு எனக்கு 1 லட்சரூபா கிடச்சா என்ன, அதோட வேல்யூ என்ன இருக்கும், 30 வருஷம் கழிச்சு எனக்கு கேபிட்டல் வந்தாலும் அதோட வேல்யூ என்ன இருக்கும். இந்த மாதிரி ரீசன்ஸ்க்காக ட்ரெடிஷ்னல் பாலிசிஸ், ஏன்னா லைஃப் இன்சூரன்ஸ்னாலே நம்ம ரிஸ்க் கவர், இந்த ரிஸ்க் கவர் வந்து இதில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் ஜாஸ்தி ரிஸ்க் கவர் என்னென்னா ஜாஸ்தியாக ப்ரீமியம் பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கு தான் 2வது பாயிண்ட், ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறது, பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ். எல்லாருமே பண்ணுறது டேர்ம் இன்சூரன்ஸ்னாலே வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது அப்படின்றதுனால ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் போயிடுவாங்க, ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி பார்ப்பாங்க. ஸோ பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கம்மி, ரிமைனிங் இன்வெஸ்ட் பணத்தை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ப்ராப்பராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஜாஸ்தி ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக இல்லை டைரக்ட் ஸ்டாக்ல. ஸோ 3வது பாயிண்ட்டு, ரிட்டர்ன் ஆன் ப்ரீமியம் டேர்ம் இன்சூரன்ஸ். எனக்கு எதுக்கு நான் போட்ட காசு எனக்கு வந்தால் பரவாயில்ல, இல்லை நான் ஏன் விடணும் அப்படின்னு நினச்சிட்டு, இதோட ப்ரீமியம் கொஞ்சம் ஜாஸ்தி, பட் இருந்தாலும் இப்போ கட்டினீங்கன்னா 30 இயர்ஸ் கழிச்சோ 40 இயர்ஸ் கழிச்சோ நீங்கள் கட்டின ப்ரீமியம் உங்களுக்கு கையில் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை 20 வருஷம் கழிச்சோ உங்களுக்கு கட்டின ப்ரீமியம் கையில் கிடச்சிரும். ஒரு 7 லட்சரூபா கட்டியிருக்கீங்க, உங்களோட 40 வருஷம் கவரேஜ்க்குனா அது எண்ட் ஆஃப் 40th இயர் நீங்கள் கட்டின 40 வருஷத்துக்கான ப்ரீமியமே உங்களுக்கு கையில் கொடுத்துரும். அந்த 7 லட்சரூபாயை 40வது வருஷம் 30வது வருஷம் உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, 7 லட்சரூபா இன்னியோட வேல்யூ, ஒரு 10 வருஷத்துக்கு கட்டியிருப்பீங்க இல்லை 5 வருஷத்துக்கு கட்டியிருப்பீங்க, 30 வருஷம் கழிச்சு 40 வருஷம் கழிச்சு 7 லட்சரூபாயோட வேல்யூ கம்மி, அதில் பாதி தான் பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டே அதாவது செலவே பண்ணியிருப்பீங்க. ரிமைனிங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா இந்த 7 லேக்ஸை விட மல்டிபிள் டைம்ஸ் உங்களுக்கு பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா கெட்டிங் லெஸர் கவரேஜ். எனக்கு 25 லட்சம் போதும், 50 லட்சம் போதும் அப்படின்னு யோசிக்காமல் உங்கள் இன்கம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு 10 டைம்ஸ் நீங்கள் பாலிசி எடுத்தீங்கன்னா தாராளமாக உங்கள் கவரேஜ் ஜாஸ்தி, உங்களுக்கான ரிஸ்க் கவரேஜ் கண்டிப்பாக ஃபுல்லாகிடும். அதாவது உங்களால் 1 லட்சரூபா கவரேஜ்க்கு ப்ரீமியம் வந்து கம்மி, பேஸ்ட் ஆன் ஏர் ஏஜ் தான் ப்ரீமியம் வரப்போகுது. உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் அடுத்த 20 வருஷம் இருந்தீங்கன்னா 1 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சு கொடுக்க முடியும், அவங்களோட ஃபினான்ஷியல் நீட்ஸை பார்த்துக்க முடியும்னா தாராளமாக 1 கரோர் கவரேஜ் எடுத்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கேரண்டீட் இன்கம் பிளான்ஸ். முதலே சொன்னது தான், கேரண்டீட் இன்கம் உங்களுக்கு 6.85 வந்துடும், 5.85 வந்துடும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த 6.85 5.85 ரிட்டர்ன்ஸ் இப்போ இருக்கிற மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ்க்கு பத்துமா, இன்ஃப்ளேஷனோட கம்மியாக இருக்குது இல்லைங்களா, அதுக்கு தான் இதை வந்து கேரண்டீட் இன்கம் பிளான் சொன்னாலும் அது உங்களுக்கு தேவையா, உங்களோட இன்கம் லெவலுக்கு தேவையான்னு பாருங்கள். உங்களோட இன்கம்மே வந்து இப்போ நீங்கள் வாங்கிறது மற்ற செலவுகள்லாம் பார்த்துட்டு இஎம்ஐ கட்டிட்டு கரெக்டாக இருக்குன்னும் போது நமக்கு தேவை மற்ற ஃபினான்ஷியல் கோல்ஸை ப்ராப்பராக ரீச் பண்ணணும். இந்த மாதிரி கேரண்டீட் இன்கம் பிளான்ஸ் போனீங்கன்னா கேரண்டீட் இன்கம் வந்துடும், பட் ஆனால் உங்களுக்கு தேவையானது 30 லட்சரூபா தேவைப்படுது காலேஜ் ஃபீஸ் படிக்க அப்படின்னா உங்களுக்கு 10 லட்சரூபா தான் வந்திருக்கும், இல்லை 15 லட்சம் வந்திருக்கும், மீதி 15 லட்சம் லோன் போடுற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுக்கு தேவையான ரிட்டையர்மெண்ட்டுக்கு நீங்கள் இந்த மாதிரி பிளான்ஸ் கேரண்டீட் இன்கம் பிளான்ஸ் எடுத்தீங்கன்னா பத்துமா அப்படின்றதுலாம் ஒரு பெரிய கேள்விக்குறி. ஸோ இந்த 5 லைஃப் இன்சூரன்ஸ் மிஸ்டேக்கை பண்ணாதீங்க, பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுங்க, மீதி பணத்தை ஒழுங்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ்க்கு ப்ளீஸ் ஃபாலோ மை சேனல்.